மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு காட்டுமா மாட்டிக்கிச்சு. சுனிக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுக்க போற. அங்க மூணு பேரும் என்ன விளையாடிட்டு இருக்காங்கன்னு காட்டுறேன். இதுதான் எங்க டென்ட். இங்க இருந்த பாத்திரம் எல்லாம் ஆல்மோஸ்ட் கழுவியாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதையும் தேய்ச்சு கழுவிடுறேன். தள்ளி தள்ளி கீழே தள்ளி போட்டுருங்க. இந்த வரல வச்சு தள்ளி. அந்த பிராங்க் தான் பண்ணன்ட்டு அவர் சொன்னதுமே, ஏன்னா அந்த பிராங்க் பண்ணும்போது அவளை திட்டே இருந்தேன். ரொம்ப ஃபீல் பண்ணாங்க சாரி சுனி அப்படின்னு. மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு காட்டுமா மாட்டிக்கிச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு ஒரு லஞ்ச் பிளாக் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து ரசம் செய்ய போறேன். அப்புறம் சாப்பாடு ஒரு சிம்பிளான ஒரு கோவக்காய் ஃப்ரை பண்ண போறேன். மசாலா வந்து உள்ள ஸ்டஃப் பண்ணி அதை வந்து கொஞ்சம் நல்ல டீப் ஃப்ரை கிடையாது, நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வதக்குவோம். சூப்பரா இருக்கும். கோவக்காய் யாராவது சாப்பிட்டது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நானுமே ஃபர்ஸ்ட்லாம் சாப்பிட மாட்டேன், நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா இது மாதிரி கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. எண்ணெயில வெண்டைக்காய் பொரியல் மாதிரியே சூப்பரா இருக்கும். கோவக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. இன்றைக்கி நான் பண்ணுற ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸி, நிறைய டைம் ஆகாது. அதாவது அடுப்பில் வேகிறதுக்கு டைம் ஆகும். மற்றபடி உங்களுக்கு மசாலா ரெடி பண்ணுறது இது கட் பண்ணுறது அப்படிலாம் எதுவுமே டைம் இருக்காது. நான் உங்களுக்கு எப்படி பண்ணணுன்னு காட்டுறேன். அதுக்கப்புறமா சிக்கன் எனக்கு நேற்று கிடச்சிது. நான் வந்து சிக்கன் 65 வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஃப்ரை பண்ணிடுவேன். டைம் வந்து 11:30 மேலே ஆயிடுச்சு. போன வ்ளாக்லேயே நான் வந்து சொல்லியிருப்பேன். சொன்ன மாதிரி பப்பாயை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நான் லஞ்ச் வந்து பண்ண ஆரம்பிக்க போகிறேன். குட்டீஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. திட்டு ஸோ அழகாக உட்காந்து பப்பாளி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ சாப்பிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம பொறுமையாக லஞ்ச் வந்து செஞ்சிடலாம். இப்போ வந்து ஒரு 1/4 கிலோ கோவக்காய் வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதோட டிப்பும் இதோட பாட்டமும் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எண்ணெய் கத்திரிக்காய் கட் பண்ணுவோம்ல, நாலாக இங்கே முழுசாக கட் பண்ணாமல் அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி மேலேயும் கீழேயும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்படி சென்டரில் ரெண்டு சைடில் ரெண்டு. ஐயோ பழுத்துருச்சு. பிஞ்சு காயாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது பழுத்துருச்சு, அதனால நான் வேஸ்ட் பண்ணல, போடுறேன் அப்படியே. ஸோ ஃபுல்லாக கட் பண்ணாமல் இப்படி நாலாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உள்ள தான் நம்ம மசாலா வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். நீங்கள் வாங்குறதா இருந்தால் இந்த சைஸில் இந்த மாதிரி பிஞ்சாக இருந்தால் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபிக்கு நான் வந்து அந்த மொத்தமாக இங்கே விற்றுட்டு வருவாங்களா, அவங்கக்கிட்ட இருந்து தான் வாங்கினேன். ஸோ பார்த்து எடுக்க முடியல. நீங்கள் வந்து கடையில் போய் செலக்ட் பண்ணுறீங்கன்னா குட்டி குட்டியாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் வந்து 1/2 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, நல்ல காரம் வேணும்னா கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க, கம்மியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சும்மா போட்டுட்டு இப்படி ரப் பண்ணி விட்டாலும் போதும், நல்லா எல்லா 4 சைடும் வந்து அது ஸ்ப்ரெட் ஆகிடும். எல்லாம் மசாலா போட்டாச்சு, கொஞ்சம் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அப்ப வெளியில விழுந்த மசாலாலாம் வெளியிலயும் நல்லா கோட் ஆயிடும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இது ஊறிட்டு இருக்க டைம்ல நான் வந்து ரசமும் செஞ்சுக்க போறேன். அப்படியே இப்ப வந்து ரசத்துக்கு ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். அப்புறம் சாப்பாடு வந்துட்டு இருக்கு. அப்புறம் நம்ம கோவக்காய் பொரிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சிருக்கேன். அதுல வந்து கிட்டத்தட்ட 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமா வேணும் இந்த ரெசிபிக்கு. நான் கடலை எண்ணெய் சேர்த்திருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன டிப், இது இப்போ நான் ரீசெண்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது, நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு வேலை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரியே கருவேப்பில வந்து ஃபர்ஸ்ட்லாம் அப்படியே வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணும்போது கழுவிட்டு போடுவேன். அது வந்து ரொம்ப தெரிக்கும்ல, நமக்கு தெரியும்ல. இப்போ வந்து நான் வாங்கினதோ இப்படி எடுத்துட்டு நல்லா கழுவி டிஷ்யூல காய வச்சு நல்லா ஃபேன் காத்துல காய வச்சுட்டேன். அப்புறம் இப்படி ஒரு பாட்டிலில் போட்டு அது மேலே வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சிருக்கேன். ஸோ நிறைய நேரமும் வருது, நமக்கு தாளிக்கும் போது அது தெரிக்காது. ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப கோவக்காய் பொரியல்ல எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம வந்து இதை சேர்த்துக்கலாம். கோவக்காய் எல்லாம் பேன்ல வச்சுட்டு ஒரு பாதி தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி, அது மேல அப்படியே புழிஞ்சு விட்டுடுறேன். இதை
அப்படியே மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் லோ फ्लेம்ல அப்படியே இருக்கட்டும் கோவக்கா வந்து திருப்பி போட்டுக்கற ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும் திரும்ப மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் இருக்கும் இப்போ chicken 65 செகண்ட் பேட்ச் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருக்கும் தொடர்ந்து பார்க்கலாம் நீங்க பாருங்க இந்த கலர் நமக்கு வேணும் அந்த சைடும் இதே மாதிரி வெந்திருக்கும் திருப்பிடலாம் இங்க பாருங்க सो इतुक ना ब्रउन कलर आना सूपर ना रोस्टा मसाल पचवासन इन तिरपी अड़प आफ पड़े इतनी 65 वो कड़सि बैच इोड़ मुड़च लं ना नईट और रेसीपी पड़पे अब ना चिकन पीसस् बोनो सेतें अंपर जीरकम अब मूणु पल पू ना रफ्फा चॉप पड़ी सेतें இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு 45 मिनिट्स இத வந்து அப்படியே மீடியம் फ्लेம்ல மூடி வைக்க போறேன் நமக்கு chicken stock ரெடி ஆயிடும் இது வந்து ஒரு பேசிக்கான chicken stock இன்னும் நிறைய ஆட் பண்ணி கூட chicken stock பண்ணலாம் இப்போ இது வெந்ததும் எடுத்துறலாம் நான் கவுண்டர் டாப் அப்படியே கையோட க்ளீன் பண்ணிட்டேன் இங்க இருந்த பாத்திரம்லாம் ஆல்மோஸ்ட் கழுவியாச்சு இன்னும் கொஞ்சம் இருக்கு அதையும் தேய்ச்சு கழுவிடுறேன் அப்புறம் இது வந்து யாராவது பாத்திருப்பீங்க ना वो मनी प्लांट वे ना आस अदांगे आक्चुअल आयिल कंटेनर आना इत वह इप्ली यूस पड़ी अब आसिया वचर अलगन सुलूंग टाइम आल रेडी आम कोवका फ्राई इत वो कंपा ट्रे पड़ी पांग सूपर अब चिकन 65 रसम सापा इप्ट मुड़चा अद व्लॉग इनकलूड पड़े இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டு இங்க வந்து வீடியோ ஒன்னு அப்லோட் பண்ணப் போறேன் வீடியோ அப்லோட் பண்ணி 3 நாள் ஆச்சு ஹஸ்பண்ட் இப்போதான் எடிட்டிங் முடிச்சாங்க அது கொஞ்சம் அப்படியே ஃபுல்லா பார்த்துட்டு ஏதாவது கரெக்ஷன் இருந்தா கொஞ்சம் பண்ணிட்டு இப்போ அப்லோட் கன்வர்ட் பண்ணிருக்கேன் இன்னொரு 10 மினிட்ஸ்ல அப்லோட் பண்ணிடுவேன் டைம் வந்து 3:20 ஆச்சு எல்லாரும் சாப்பிட்டாச்சு அந்த கோவக்கா ஃப்ரை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்க அடிச்சு புடிச்சு சாப்பிட்டாங்க நிஜமா சொல்றேன் அவ்வளவு விரும்பி சாப்பிட்டாங்க எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு அத பாக்குறதுக்கே எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் வேண்டான்னு சொன்னாங்க கோவக்காவா அப்படினு அதுக்கு அப்புறம் நல்லா இருக்கும் சாப்பிடுங்கன்னு சொன்னா அவங்களுக்கும் பிடிச்சது ஆனா குழந்தைங்க சூப்பரா விரும்பி சாப்பிட்டாங்க சோ ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க அந்த தக்காளி வந்து பாதி தக்காளி போதும் அதுக்கு மேல ஆட் பண்ண வேண்டாம் அதுல இருந்தே தேவையான புளிப்பு வந்தது அந்த புளிப்பும் எல்ல காரமும் எல்லாம் சேர்ந்து சூப்பரா இருந்துச்சு ட்ரை பண்ணிட்டு முடிஞ்சா இன்ஸ்டாகிராம்ல டாக் பண்ணி எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்க டாக் பண்ணா என்னால ஈஸியா பார்க்க முடியும் ஈஸியா ஷேர் பண்ண முடியும் சோ ட்ரை பண்ணீங்க அப்படினா எனக்கு வந்து பிக்சர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணுங்க இப்போ இது அப்லோட் பண்ணிட்டு தாயம் விளையாடலாமான்னு யோசிச்சிட்டு இருக்கோம் நிறைய நாள் ஆச்சு தாயம் விளையாடி ஆசையா இருக்கு இன்னைக்கு மேபி தாயம் விளையாடுவோம் விளையாடிட்டு அப்புறம் என்ன பண்றோம் அப்படிங்கறத இந்த vlogல ஷேர் பண்றேன் अगे मूणु पे विटा बेडीटा डी मतना जेम्स इलामज मिधी कुदी आड़ पापा அப்புறம் இந்த ஸ்கேல் இத வச்சு தான் ஒரு டாஸ்க் இருக்கு என்ன பண்ணனும் அப்படினா சுனி கை கிட்ட एक्चुअली இப்படி வச்சிருக்கணும் இந்த மிடில் finger இருக்குல ஐயோ மிடில் finger இந்த மிடில் finger வந்து இப்படி வச்சிருக்கணும் ரெண்டுமே ரெண்டு மிடில் finger ஓட நக்கல் வந்து அது வந்து இப்படி ஒட்டி வச்சிக்கணும் ஒட்டி வச்சிட்டு இந்த மிச்ச fingers எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணிரணும் சோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சிட்டு இந்த ரெண்டு finger இருக்குல
இந்த ரெண்டு ஃபிங்கரை வந்து நான் செலோ டேப் போட்டு இப்படி சுத்திடுவேன். சுத்திட்டு பண்றேன் பாருங்க. சொல்லியிருந்தா நல்ல நெயில் பாலிஷ்லாம் வச்சிருந்திருப்பேன். அடே படாத மாதிரி சின்ன போடாத, இந்த இது தூக்கம் தான் நான் இது பண்ண முடியாது. கச்சா முஜாம ஒட்டிட்டேன். ஸோ இதோட இது என்னன்னா, இப்போ இந்த ஜாயிண்ட் எல்லாமே இருக்குல்ல, இதுல வந்து இந்த ஃபிங்கர் இவ்வளவு ஓபன் பண்ண முடியும். இந்த ஃபிங்கர் ஓபன் பண்ண இதை ஓபன் பண்ண முடியும். அப்புறம் இந்த ஃபிங்கர் ஓபன் பண்ண முடியும். இதை வந்து ஓபன் பண்றது கஷ்டம். ஸோ என்ன பண்ண போறோம்னா, பண்ணிட்டியா? இப்போ இந்த ஸ்கேல வந்து நான், நீ கை இப்படி அசைக்க கூடாதுண்ணா, கை இப்படி எந்த அளவுக்கு இப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் கை. இப்போ பண்ண வரணும் பாரு. நீ தூக்குடி எங்க பாரு, நீ இப்படி எடுத்துட்டு வந்துட்ட, உனக்கு தெரியுதா இப்படி வச்சா உன் கை எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு? அப்படி வைக்க கூடாது, அந்த டென்ஷன் இருக்கணும் அந்த கையில. இந்த விரல் எல்லாம் ஜாயின் ஆகி தான் இருக்கணும். ஆனா எல்லா ஃபிங்கர்ஸும் ஜாயின் பண்ணி வச்சிருந்தோம்னா அது மூவ் பண்ண முடியல. ஆனா ஃபிங்கர்ஸ் பிரிச்சுட்டோம்னா நம்மளால ஓரளவுக்கு தள்ள முடியுது. இப்பதான் எனக்கு அது புரிஞ்சது. ஃபிங்கர்ஸ் மத்த ஃபிங்கர்ஸ் வந்து ஓபன் பண்ண கூட. ஓபன் பண்ணியா? நான் ஓபன் மத்த இந்த விரல் ஓபன் ஆகி திருப்பி ஜாயின் ஆச்சு. அய்யோ, ஓகே நல்லா இருந்துச்சு. வரல, ஆக்சுவலி இது வலிக்குது, இந்த கை வலிக்குது, வரமாட்டேங்குது. நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து எதையாவது மூவ் பண்ணிடுறோம். சோ அது பண்ண, இது வலிக்குது, அவுத்து விடுங்க போதும். சரி கொண்டா அப்படியே சுத்து. பிராங்க் பண்ணல, திமிர் காட்டணும்ல என்கிட்ட. அவ்வளவுதான், அந்த டாலரன்ஸ் கேம் வந்து நாங்க நெக்ஸ்ட் பிளாக்ல இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஏன்னு பாத்தீங்கன்னா, எங்களோட குட்டி கேமராமேன் ஜெரி குட்டி இருக்காங்க, அவன் வந்து அங்க பால் குடிக்கிறதுக்காக கீழே போயிருக்காங்க. அது மூணு பேருமே போயிருக்காங்க. சரி, அதனால யோசிச்சுட்டே இருந்தேன், சரி ஓகே நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், டீ குடிக்கிற டைம் ஆச்சுல, கேட்டுட்டு இருக்கேன், விட்டு ஓட்டிட்டு இருக்கேன். அதனால டீ குடிச்சிட்டு நைட்டு டின்னர் பிளாக் எடுக்க போறேன். டின்னர் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி எடுக்க போறேன், அதுல வந்து இதுவும் இன்க்ளூட் பண்றோம். வேற ஏதாவது ஃபன் ஃபேக்டர் இருந்துச்சுன்னா அதுவும் இன்க்ளூட் பண்றோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா, என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் இன்னொன்னு, அந்த பிராங்க் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. உண்மையா அது எடுத்ததுக்கு அப்புறமா, அது 17th என்னமோ எடுத்தோம், இவ்வளோ நாள் எடிட் பண்றதுக்கே டைம் ஆச்சுன்னா, அது ஏன் இவ்வளோ டேஸ் ஆச்சுன்னா, எனக்கு வந்து ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. என்னன்னா, அப்ப நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், ஆனா எல்லாரும் அதை எப்படி எடுத்துப்பீங்க, ஓகேவா நாங்க பிராங்க் பண்ண அக்செப்ட் பண்ணிப்பீங்களா, நிறைய கேள்வி ஓடிட்டு. ஆமா, காது விட்டு காது உள்ள ஏறி உட்காந்து பேசிட்டு இருந்தா. பிராங்க் அதான் பண்ணிட்டாங்க, எல்லாருக்கும் பிடிச்சிச்சானா? எனக்கும் ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலா. அந்த டைம்ல கூட எனக்கு கோவம்லாம் வரல, செம ஜாலியா தான் போச்சு. அது பிராங்க் தான் பண்ணன்ட்டு அவர் சொன்னதுமே எனக்கு ஒரு ரிலீஃப் தான். ஏன்னா இவ அழுதுட்டா அப்படின்னுமே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அழுதுட்டான்னு நினைச்சதுனால எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. பார்த்தா கேடி பயங்கரமா ஆக்ட் பண்ணா. அப்புறம் பாலாவை வந்து நாங்க பிராங்க் பண்ணணும்னு நினைச்சது வந்து, அந்த ஸ்பான்டேனியஸா எங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, சரி அவரு பிராங்க் பண்ணலான்ட்டு. பாலா ஆனா நல்லா நடிச்சாள் உங்களுக்கு. இன்னொன்னு நான் சொல்லணும், இவங்க வந்து என்ன ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க, அது உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஆனா அந்த பிராங்க் பண்ணதுக்கு அப்புறமா, அதுக்கப்புறமா தானே வீடியோஸ் பார்த்தோம். அதை பார்த்துட்டு இவங்க திடீர்னு வந்துட்டு என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, சாரி சுனி அப்படின்னு. எனக்கு புரியல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, நான் ஃபர்ஸ்ட் மாதிரி உன்னை பாத்துக்கல அப்படின்னு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, அப்படி எல்லாம் இல்லையே அப்படின்னு. அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து நான் உன்ன ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுவேன்,
எனக்கு இன்னும் நீ அன்றதை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு, நான் வந்து கன்வின்ஸ் பண்ணாம போயிட்டேனோன்னு எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பிராங்க் பண்ணதுல ஏதோ ஒன்று நல்லதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஆல்ரெடி அவங்க என்ன நல்லா தான் பாத்துக்கிறாங்க, பட் ஸ்டில் ஓவர் அன்பா இருந்துச்சு. அதுக்கப்புறமா பண்ணது யாருக்கு பிளஸ் ஆச்சோ இல்லையோ இவளுக்கு பிளஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா நான் வந்து ரொம்ப அவளை திட்டிட்டே இருந்தேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. எப்பவுமே நான் அப்படி இருக்க மாட்டேன். எனக்கு என்னன்னா இவ கிட்ட ஒரு சின்ன விஷயம் தான் அதுக்கே அழுற அப்படின்றதுக்காக நான் அழாதன்னு தான் சொல்லுவேன் எப்பவுமே. அதை நான் சொல்லி சொல்லி இவ வந்து அதை மாத்திக்கவும் இல்லை, இப்போ வரைக்கும் கூட அதை அவ மாத்திக்கல. ஏன்னா அவள் அழுதா எனக்கு கஷ்டமா இருக்குமா, அதனால நான் வந்து நீ அழுத அழு அப்படின்னு சொல்லிட்டு போனா வந்து அவள் வந்து அழுறதை நிறுத்திடுவா அப்படின்றதுனாலதான் அப்படி பண்ணேன். பார்த்தா அது கடைசியில பிராங்க்ன்றதுனால எனக்கு ஒரு பெரிய ரிலீஃப் ஆயிடுச்சு. ஆக்சுவலா அப்புறம் கொஞ்சம் அப்படியே எப்படி சொல்றது, நம்மள மொக்க போட்டு அப்படி கலாச்சிருந்ததுலாம் நல்லா இருந்துச்சு. பாலா சிக்கினது வந்து எனக்கு ஒரு ஆடட் போனஸ் மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. ஸோ பாலா நம்ம நோண்டாம அவனை கலாய்க்காம வேற யார் பண்ண போறான், அதனால அவனையும் கொஞ்சம் கலாய்ச்சி விட்டோம். என்ன பாலா ஓகேவா? சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் பார்க்கறது வரைக்கும் பாய்.